கடலோர மாவட்டத்தில் நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், இந்த மழை பொழிவு பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். கண்டிப்பாக வந்து ஒரு மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக அந்த கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடலோர மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கு. டெல்டா மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு. கடலோர மாவட்டங்களில் கனமழை மிகவும் தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. பாருங்க, சொல்லிக்கிட்டே இருந்தோம், எச்சரிக்கையா இருங்க மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு மட்டும் மழை கிடையாது, அடுத்து வரப்போகிற 3 நாட்களும் பயங்கரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். அதில் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கு மிக கனமழை உறுதி. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை, அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டம் முழுவதுமாக கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேதாரண்யம் பக்கம்லாம் நமக்கு வந்து மிக கனமழை வந்து வெளுத்து வாங்கி விட்டுரும். அதுக்கப்புறமா இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் தொடர்ந்து, ப்ரோ எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கும் மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தஞ்சாவூரில். நாளை மறுநாளில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். வெள்ளப்பெருக்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். கடுமையான வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு 7 மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு தீவிரமாக தான் இருக்கும். விட்டு விட்டு மழை வந்து கொண்டே இருக்கும். மிக தீவிரமான மழை பொழிவு தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், ஐயம்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதைத் தொடர்ந்து மதுக்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளின பல இடங்களிலும் இந்த கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகமாகும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. முதற்கட்டமாக ஒரு கனமழைங்கிறது வர தொடங்கும், அதுக்கப்புறமா தான் அந்த கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியும். அதே போல் நாளை மறுநாள் அதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த மழை பொழிவு டெல்டாவில் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் மழை எங்கெல்லாம் வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதைத் தொடர்ந்து அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். கனமழை விட்டு விட்டு நமக்கு தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பெய்யும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தரங்கம்பாடி, கனமழை மிக வெளுத்து வாங்கிடும். சீர்காழி பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எதிர்பாருங்க. கடலூர் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை சொல்லிகிட்டே இருந்தோம். கடலூர் மாவட்டங்கள் நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, பரங்கிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை தீவிரம் கடலூர் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை உண்டு. அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் திருச்சியிலையும் இந்த மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம மழை வந்து பார்த்துட்ருக்கோம். ஏதோ 1 மாவட்டம் 2 மாவட்டம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 மாவட்டத்திற்கும் மேலாக இந்த மழை பொழிவு தீவிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மழை விடவே விடாதுங்க. செம மழை பொழிவு தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டத்தில் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காலையில் சென்னை பக்கம்லாம் நல்ல ஒரு மழை வந்துச்சு. விட்டு விட்டு நல்ல ஒரு மழை பதிவாச்சு சென்னை காஞ்சிபுரத்தில். சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை வந்ததை பார்த்தோம். இப்போ நமக்கு இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்திலையும் கடுமையான மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக வரும். பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம், செந்தூரை, ஜெயங்கொண்டம், வேப்பூர், திட்டக்குடி, அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம், லால்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சமயபுரம், மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாத்தையாங்கர்பேட்டை என திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகமாகும். இதில் மிக கனமழைங்கிறது நாகப்பட்டினமும், திருவாரூர் மாவட்டங்கள், தஞ்சாவூர் மாவட்டங்கள், மயிலாடுதுறை போன்ற இடங்களில் கனம் முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாகவே கொட்டித்திருக்கும். அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டங்கள், காலையிலேருந்து நிறைய பேர் ப்ரோ கண்டிப்பாக மழை வரணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பரவலாக நமக்கு மழை வர ஆரம்பிச்சிருக்கு. பொன்னமராவதி, திருமயம், அரிமளம், நெய்வாசல், அதைத் தொடர்ந்து அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், கீரமங்கலம், இந்த இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழை வரும். இன்றைக்கு வந்து ஒரு கனமழையாக இருக்கும், நாளைக்கு வந்து மிக கனமழையும், அதற்கு பிறகு மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் நண்பர்களே.
பல இடங்களில் நமக்கு இந்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. தேதிகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ இடத்துல நமக்கு மழை பெய்து கொண்டிருக்குன்னு. நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க போடுங்க. உங்களுக்காகவே நம்ம மிக தெளிவான வானிலை இருக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நள்ளிரவு நேரங்கள், நாளை அதிகாலை நேரங்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, திங்கக்கிழமையில் ஸ்கூல் லீவ் ஒன்றும் ப்ரோ அப்படின்னு சொல்லி இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழை பொழிவு வர ஆரம்பிச்சிருக்கு. மிக கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறோம் நிறைய மாவட்டத்தில். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான அதி கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் நம்ம சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுத்துடலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியெலாம் கண்டிப்பாக நம்ம சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுத்துடலாம். ஏன்னா மஞ்சள் நிற, ஆரஞ்சு நிறம்லாம் தேவையே இல்லை. இந்த பகுதிகளுக்கு நம்ம சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்குறோம். ஏன்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் அதி கனமழைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளில் மிக கனமழை இன்றைக்கே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு ராமநாதபுரத்தில் மற்ற பகுதிகள், முதுகலத்தூர், சாயல்குடி, கீழக்கரை, தேவியாப்பட்டினம், இது போன்ற பரமக்குடி, இளையங்குடி, இது போன்ற பகுதிகளில் இன்றைக்கு கனமழையும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்டங்களுங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக மிக சிறப்பான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, சாத்தான்குளம் பகுதிகள், குறும்பூர், அதைத் தொடர்ந்து கயத்தாறு, கங்கை கொண்டான், கழுகுமலை, கோவில்பட்டி என பல இடங்களிலும், ஒட்டப்பிடாரம், பல பகுதிகளில் இந்த மழை தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்கிற தகவல் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியுமே தவிர, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த டைமில் மழை வருது, எந்த டேட்டில் மழை வருதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். 100% சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, 100% உங்கள் ஊரில் மழை வரும் கண்டிப்பாக. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள். ஒரு 48 பேர் 49 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. மறக்காமல் அந்த 1 பேர் 2 பேர் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம 24 மணி நேரம் நம்ம வந்து உங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பல மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மிக மிக கடுமையான மழை பொழிவு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மழை தீவிரமடையும். திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை வர தொடங்கி அதுக்கப்புறம் நாளை மறுநாளில் மிக கனமழை, அதி கனமழைங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. சிவப்பு நிறைய எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுத்துடலாம். திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்கள், கன்னியாகுமரியிலையும் கனமழை வர வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள், மார்த்தாண்டம், அதைத் தொடர்ந்து எரணியல், கொளச்சல், குளித்துறை, புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம், கன்னிமாரின கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வானிலை இருக்கே கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். கமெண்ட் செக்ஷனில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க வேக வேகமாக. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, வெளியே வராதிங்க. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெளியே வராதிங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். மிச்சம் புயலில் சென்னையில் எப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் இருந்துச்சோ, அதே போலவே நமக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது, மிக கடுமையான மழையும் வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை இப்போ நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் சரிவர மழை பெய்யாத பகுதிகள், இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்திலும் மழை தொடங்கும். அதனால் வந்து மதுரை மாவட்டத்தில் இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலை அல்லது மழை வரலன்னெலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் மழை உண்டு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரம் அடையும். இதில் வந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க. சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போது ஒரு 8 மாவட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த 8 மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா மழை பொழிவு ரொம்பவே கடுமையாகவும் மிக தீவிரமாகவும் அந்த மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம். இன்னும் சில மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலாக, அதாவது குறைஞ்சபட்சமே நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வரதான் போது. கொஞ்சம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. வேகமாக அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இது போல உங்களுக்கு யாரும் வானிலை சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், தேதியெலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எந்த தேதியில் மழை வரும்னு.
சரியாக சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் மழை வர ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். கண்டிப்பாக ஒரு 8 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில். அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கொஞ்ச நேரம் நமக்கு மழை வரும், மறுபடியும் வான மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும். ஆனால் நமக்கு வந்து தென் மாவட்டத்தில் தான் அதிக மழை கிடைக்கும். வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை தான் எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் நாள் முழுவதும் கனமழைங்கிறது எதிர்பார்க்காதீங்க. அவ்வப்போது லேசான மழை, மிதமான மழை வந்து கொண்டு போகும். சில நேரங்களில் ஆங்காங்கே கனமழை இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு சென்னையில் மழை வர வாய்ப்பு கிடையாது. அவ்வப்போது லேசான மழை, மிதமான மழை தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதை தொடர்ந்து இந்த 4 மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும். விழுப்புரம் மாவட்டங்கள் சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழை வரும். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை. கடலூரில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பரங்கிப்பேட்டை, நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம், சிதம்பரம், புவனகிரி போன்ற பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்கும். அந்த குறிஞ்சிப்பாடி வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. அதை தொடர்ந்து பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த இடங்களிலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமடையும். கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழைங்கிறது உறுதியாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. 49 மெம்பர்ஸ் லைக் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அந்த ஒரு மெம்பர் யாருனே தெரில, லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரமாக அந்த ஒரு லைக்கை போட்டு விடுங்க. கமெண்ட் செக்ஷன் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் ப்ரோ. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம்லாம் பயங்கர ஃப்ளட்டு வருமா ப்ரோன்னு கமெண்ட்டில் கேட்குறாங்க. கண்டிப்பாக பயங்கரமான மழை பொழிவு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது வரதான் போது. அதிக கனமழை எச்சரிக்கை திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி போன்ற இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக அதிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து அந்த தென்காசி போகிற வழிகளில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதை தொடர்ந்து தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை. போடி நாயகனூர், பெரியகுளம் இது போன்ற இடங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரும். தென்காசி மாவட்டங்கள், கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகள், புளியங்குடி என பல இடங்களிலும் கனமழை வர வாய்ப்பு இருக்கு. விருதுநகரில் சாத்தூர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், கோவில்பட்டி என பல பகுதிகளுக்கும் இந்த மழை தீவிரம் அதிகரிக்கும். இரவு நள்ளிரவிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. நள்ளிரவு நேரங்கள் மற்றும் நாளை அதிகாலை நேரங்களிலும் இந்த கனமழை கொட்டி தீர்க்கும். அதாவது ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு வந்து நேரங்களில் வித்தியாசம் இருக்கும். இப்போ சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் கனமழை வரும், இன்னும் சில மாவட்டங்களில் இரவு நேரங்கள், இன்னும் சில மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள். நமக்கு வந்து நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் மழை பொழிவு எல்லா மாவட்டத்திற்கும் இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா ஒரே நேரத்தில், அதே நேரத்தில் நமக்கு வந்து 38 மாவட்டங்களும் மழை வரணும்னா நமக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த கனமழை பொறுத்த வரைக்கும் முன்னேறிட்டே இருக்கு. அடுத்து உள் மாவட்டத்திலும் மழை வரும். அதுக்காக சேலம், கரூர், நாமக்கல் எல்லாம் மழை வராதுன்னு நினைச்சிடாதீங்க. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடிலும் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. திருவண்ணாமலை மட்டுமே நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, எங்களுக்கும் மழை வரணும், டெல்டா மாவட்டத்தில் எப்படி மழை வந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரணும்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து சொல்லியிருந்தீங்க. மிதமான மழை வாய்ப்புகள் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் சாரல் மழை, மிதமான மழை மட்டும் இருக்கும். ஆனால் மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்பு கிடையாது. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை மட்டும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். அப்போது நீலகிரி, கோவை மாவட்டத்தில் மழை எப்படி ப்ரோ, பயங்கரமாக வருமானு கேட்டாங்க. நீலகிரி, கோவையில் கனமழை எச்சரிக்கை உண்டு. விட்டு விட்டு மழை வரும். 24 மணி நேரமும் மழை எதிர்பார்த்துறாதீங்க, விட்டு விட்டு மழை வரும். அப்போது ஒரு 8 மாவட்டங்கள் மிக கடுமையான எச்சரிக்கை நம்ம பார்த்துருந்தோம். சீக்கிரமாக அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் நல்ல மழை பொழிவுங்க தமிழ்நாட்டில். விடிய விடிய கனமழை வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கடலோர மாவட்டத்தில் விடிய விடிய கனமழையும் வரப்போகிறது. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அதாவது நமக்கு வரக்கூடிய நாட்களிலும் இந்த மிக கனமழை கொட்டி தீர்த்துடும். 17, 18, 19 இந்த 3 நாட்களும் மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வர தொடங்கியிருக்கு. மிக தீவிரமான மழை பொழிவு டிசம்பர் இறுதியில் நமக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜனவரி இறுதி வரை கனமழை உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த மாதம் வரைக்கும் இந்த மழை பொழிவு விட்டு விட்டு இருக்கும். பொங்கல் நாட்கள் என்றும் நமக்கு மழை பொழிவுகள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரும். பல இடங்களில் மிக கனமழை ஏற்படுத்தும் போது, அதனால் சென்னையில் எப்படி மிச்சங் புயலில் மழை வந்துச்சோ அதே போல் அந்த புயல் வந்து நமக்கு வந்தப்போ
எந்தெந்த மாவட்டங்கள்லாம் சரியாக மழை கிடைக்கலையோ கண்டிப்பாக அந்த எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க தான் போகுது. அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. சீக்கிரமாக நீங்கள் தொடர்ந்து லைக் போட்டு விடுங்க. 49 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. வேகமாக அந்த ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பாருங்கள் எவ்வளோ மழை பொழிவு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இப்போவே நமக்கு 12 மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை கிடைக்கும். அதில் மிக கனமழை அதி கனமழை சொன்ன மாவட்டத்தில் கண்டிப்பாக வரும். நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மிக கடுமையான மழை இருக்குது. சிவப்பு நிற எச்சரிக்கையை கொடுத்துடலாம். நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுத்துடலாம். புதுக்கோட்டை மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் மிக தீவிரமான மழை பொழிவு. கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக மழை பொழிவு அதிகமாகும். முதல்ல கடலோர மாவட்டத்தில் மழை தொடங்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு உள் மாவட்டங்களில் மழை பொழிவுங்கிறது படிப்படியாக அதிகரிக்கும். தொடர்ந்து மழை பொழிவு எதிர்பாருங்க. உள் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அதனால் கடலோர மாவட்டம் மட்டும்தான் மழை வரும் போல இருக்குது. நமக்கெல்லாம் மழை வராதுன்னு நினச்சிடாதீங்க. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் விட்டு பரவலாக மிதமான மழைங்கிறது நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துடலாம். ஏன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே நம்ம லீவ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா மழை பொழிவு அந்தளவுக்கு ரொம்ப தீவிரமாகவே தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.